गुड मॉर्निंग स्टूडेंट्स नम्बर इकप एक्सपेरिमेंट वो इंटरफेसिंग डिजिटल आईओ बोर्ड सो डिजिटल इनपुट आउटपुट बोर्ड वो नम्बर माइक्रो कंट्रोलर 8051 उड़े इंटरफेस पड़ी वी वो आउटपुट पाक इंब पाकपो एक्सपेरिमेंट नम्बर वो 50 नोट पड़ते वो 8255 प्रोग्रामेबल पेरिफेरल इंटरफेस आईसी पी पड़ो प्रोग्रामेबल पेरिफेरल इंटरफेस आईसी एना नया इनपुट आउटपुट डिवाइसेस அதுகூட இன்டர்ஃபேஸ் பண்ண நம்ம 805 மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு தான் இந்த புரோகிராமபிள் பெரிஃபெரல் இன்டர்ஃபேஸ் ஐசி நம்ம யூஸ் பண்றோம் சரியா இந்த டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் போர்டு அப்படிங்கறத நம்ம வந்து அப்படிங்கற ஒரு கிட்ட வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்றது மூலமா நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம எந்த இன்புட் ஸ்விட்சை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்றோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய எல்இடி வந்து ஆன் ஆகுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம் அதே மாதிரி ஆஃப் பண்ணாலும் இந்த கரஸ்பாண்டிங் எல்இடி ஆஃப் ஆகணும் சரியா இப்போ நம்ம பொதுவா வந்து இன்புட்ஸா எடுத்துக்கிறது வந்து சுவிட்சஸ் தான் நம்ம இன்புட்ஸா எடுத்துக்கிறோம் சரியா அவுட்புட்ஸா எடுக்கிறது வந்து எல்இடிஸை வந்து அவுட்புட்ஸா எடுத்துக்கிறோம் ஓகே சோ சுவிட்சஸ் ஆன் பண்ணும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய எல்இடி ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதா அப்படிங்கறத பார்க்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சோ நம்ம எத்தனை இன்புட்ஸ் எடுத்துறோம் நமக்கு யூசுவலா வந்து 8 சுவிட்சஸ் வந்து நம்மளோட கிட்ல இருக்கும் இந்த சுவிட்சஸை வந்து ஆன் பண்ணும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய அவுட்புட் எல்இடிஸ் 8 எல்இடிஸ் வந்து எரியுதா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதில் இன்புட்ஸ் வந்து சுவிட்சஸ்ன்னு சொல்லியாச்சு அப்போ சுவிட்சஸ் கூட எந்த பின்ஸில் வந்து சுவிட்சஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹை ஆக்கணும் அப்போ தான் அந்த பின்ஸ் வந்து இன்புட்டாக வேலை பார்க்கும் டிஃபால்ட்டாக எல்லா பின்னுமே எப்படி இருக்கும்னா அவுட்புட்டாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து எந்த பின்னை வந்து இன்புட்டாக வேலை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹை ஆக்கணும் ஸோ இன்புட்ஸ் எல்லாம் ஒரு போர்ட்லேயும் அவுட்புட்ஸ் எல்லாம் ஒரு போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக இன்புட்டில் என்ன வருதோ அதை ரீட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமை பார்க்கலாம் ஸோ க்வெஸ்சன் பாருங்கள் டு ரைட் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்ஃபேஸிங் டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் போர்டு வித் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் டெஸ்ட் இட் ஸோ ஒரு டிஜிட்டல் ஐஓ போர்டை மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டு கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மூவ் டிபிடிஆர் ஹேஷ் A003 அப்படிங்கிற அட்ரஸை வந்து டிபிடிஆரில் மூவ் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும் இந்த A003 அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டருடைய அட்ரஸ் 8255 ஐசியில் கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டர்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது அந்த ரிஜிஸ்டரில் நம்ம என்ன கண்ட்ரோல் வேர்டு செட் பண்ணுறோமோ அதுதான் வந்து நமக்கு எந்த போர்ட் இன்புட்டை ஆக்ட் பண்ண போகுது எந்த போர்ட் அவுட்புட்டை ஆக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது ஓகேவா இப்போ முதல்ல எடுத்த உடனே இந்த கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டர் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஸோ அதை தான் நம்ம முதல் ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம் மூ டிபிடிஆர் ஹேஷ் A003 ஸோ இந்த டிபிடிஆருடைய அட்ரஸ் இந்த கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டருடைய அட்ரஸை டிபிடிஆருக்கு மூவ் பண்ணி நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா அடுத்து மூ ஏ ஹேஷ் 90 அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் நம்மளுடைய பைனரி வேர்டு இட்ஸ் கண்ட்ரோல் வேர்டு இந்த கண்ட்ரோல் வேர்டு மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா 9 அப்படின்னா 100100000 ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த போர்ட் அவுட்புட்டை ஆக்ட் பண்ண போது எந்த போர்ட் இன்புட்டை ஆக்ட் பண்ணுதுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கிடைச்ச இந்த ஹெக்ஸா கோடை தான் நம்ம வந்து இந்த 90 அப்படிங்கிறத ஏ ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணியிருக்கோம் ஸோ முதல் ஸ்டெப்பில் கண்ட்ரோல் வேர்டு ரிஜிஸ்டருடைய அட்ரஸை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அடுத்ததை கண்ட்ரோல் வேர்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணலை கரெக்டாக அந்த பேட்டர்னை எழுதி அதில் வரக்கூடிய ஹெக்ஸ் கோடை வந்து நம்ம ஏ ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெயினான இனிஷியல் ஸ்டெப்ஸ் பிஃபோர் இந்த ஸ்டெப்ஸ் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அடுத்தது என்ன இது பண்ணாலும் அது வந்து கரெக்டாக வரவே வராது ஸோ கண்ட்ரோல் வேர்டு ரிஜிஸ்டரும் கண்ட்ரோல் வேர்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூ எக்ஸட் டிபிடிஆர் கமா ஏ ஸோ ஏல என்ன இருக்கோ அதை வந்து டிபிடிஆரோட அட்ரஸ்க்கு நான் மூவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ நம்ம வந்து என்ன ஏல 90 இருந்துச்சு அது வந்து இப்போ டிபிடிஆரோட அட்ரஸ்க்கு மூவ் ஆகிடுச்சு தென் மூவ் டிபிடிஆர் ஹேஷ் A000 ஸோ A000ங்கிறது என்னன்னு சொன்னால் நம்மளுடைய போர்ட் ஏ உடைய அட்ரஸ் போர்ட் ஏ உடைய அட்ரஸ் ஓகேவா ஸோ அதை வந்து அடுத்த லைனில் மூவ் எக்ஸ்ஏ அட் டிபிடிஆர் ஸோ அட்ரஸ் ஆஃப் டிபிடிஆரில் என்ன இருக்கோ அதை வந்து ஏ ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணியாச்சு ஏ ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம சுவிட்சஸை வந்து ஏ ரிஜிஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அந்த சுவிட்சஸ் போர்ட் ஏவோட சுவிட்சஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் நம்ம இன்புட்டில் நம்ம எந்த சுவிட்சை மூவ் பண்ணுறோமோ
அந்த ஸ்விட்சோடைய பொசிஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஏ ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ தென் மூவ் டிபிடிஆர் ஹேஷ் A001. இது வந்து என்னன்னு சொன்னால் போர்ட் பியோடைய அட்ரஸ். A001ங்கிறது போர்ட் பியோட அட்ரஸ். போர்ட் பி கூட நம்ம அவுட்புட் எல்இடிஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவுட்புட் எல்இடிஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறோம், இப்போது இந்த இந்த ஏ ரிஜிஸ்டர் ஆல்ரெடி என்ன இருக்குன்னா ஸ்விட்சோட ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸ்விட்சஸ் வந்து என்னன்னு சொன்னால் இன்புட், இன்புட் தான் ஸ்விட்சஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அதோட கனெக்ட் பண்ணியிருக்கிறது போர்ட் ஏ. ஸோ போர்ட் ஏ மூலமாக ஸ்விட்சோட ஸ்டேட்டஸை ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஏ ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணி வச்சுருக்கோம். தென் அடுத்து பி ரிஜிஸ்டரோட அட்ரஸை கால் பண்ணியிருக்கீங்க. மூவ் டிபிடிஆர் ஹேஷ் A001 அப்படின்னு போர்ட் பியோட அட்ரஸை கால் பண்ணிவிட்டு மூவ் எக்ஸ டிபிடிஆர் கமா ஏ. ஸோ ஸ்விட்சோட ஸ்டேட்டஸ் ஏ ரிஜிஸ்டர் இருக்குது, அதை அப்படியே போர்ட் பிக்கு மூவ் பண்ணுறீங்க. அப்படியே என்ன பண்ணுறோம், போர்ட் பிக்கு மூவ் பண்ணுறோம். போர்ட் பியில் என்ன இருக்குது, அவுட்புட் எல்இடிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து அவுட்புட் பொசிஷனுக்கு போன உடனே கரஸ்பாண்டிங் ஸ்டேட்டஸை ரீட் பண்ணிவிட்டு எல்இடி ஆனது எரிய ஆரம்பிச்சிடும். ஸ்விட்ச் ஆனாக இருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் எல்இடி ஆன் ஆகும், ஆஃபாக இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் எல்இடி ஆஃப் ஆகும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். இதில் டிலே நம்ம கால் பண்ணுறோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ கால் டிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிலேவை கால் பண்ணுறோம். ஏ கால்னால் என்னதுன்னா அப்சல்யூட் கால் டிலே. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு டிலே வேணுங்கிறது இந்த டிலே லூப்க்கு வந்துடும். ஸோ டிலேயில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் மூ ஆர் ஒன் ஹேஷ் டென் மூ ஆர் நாட் ஹேஷ் 64. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் டிலே கால் பண்ணிவிட்டு ஆர் ஒன் ரிஜிஸ்டரில் 10ங்கிற வேல்யூவையும் ஆர் நாட் ரிஜிஸ்டரில் 64 அப்படிங்கிற வேல்யூவும் வாங்கியிருக்கோம். டிக்ரிமெண்ட் ஜம்ப் நோ ஜீரோ ஆர் நாட் கம்மா அகெயின். ஆர் நாட் ரிஜிஸ்டருக்கு 64ங்கிற வேல்யூ முதல்ல வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக டிக்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த 64 ரெடியூஸ் ஆகி எப்போ ஜீரோ ஆகுதோ அது வரைக்கும் இந்த அகெயின் அப்படிங்கிற இந்த லைன்லேயே நிற்கும். ஓகேவா? அடுத்தது ஜீரோ ஆனவுடனே இந்த லைன் வரும், டிக்ரிமெண்ட் ஜம்ப் நோ ஜீரோ ஆர் ஒன் கமா ரிப்பீட். ஆர் ஒன் என்ன இருக்குது, 10ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ திரும்ப வந்து என்ன ஆகுனா 9 ஆகும். 9 ஆனால் ஜீரோ ஆகலைன்னா ரிப்பீட்டுக்கு திரும்ப இங்கே போயிடும். திரும்ப ஆர் ஆர் ரிஜிஸ்டர் 64 வாங்கிட்டு திரும்ப இது ரெடியூஸ் ஆகும். திரும்ப இது ஜீரோ ஆனவுடனே அகெயின் இந்த லைனுக்கு வரும். ஏற்கனவே 9 ஆனது இப்போ என்ன ஆகுனா 8 ஆகும். இதே மாதிரி 64 வந்து 10 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகி ஒரு டைம் டிலேவை க்ரியேட் பண்ணுது. ஓகே, தென் கம்ப்ளீட்டாக ஆர் ஒன் வந்து ஜீரோ ஆன உடனே ரிட்டர்ன் ஆகிடும். எங்கே ரிட்டர்ன் ஆகும்னா இந்த லைனுக்கு வரும். ஏ கால் டிலேலேருந்து வந்தோடனே இப்போ ஷார்ட் ஜம்ப் லூப்புக்கு, லூப்புங்கிறது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. திரும்ப என்ன பண்ணுறாங்க, மூ டிபிடிஆர் ஹேஷ் A000 அப்படின்ட்டு போர்ட் ஏவுடைய அட்ரஸை வாங்குகிறாங்க. போர்ட் ஏவில் என்ன இருக்கோ ஸ்டேட்டஸ், ஸோ போர்ட் ஏவோட என்ன கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன், எல்இஎஸ் நம்மளோட ஸ்விட்சஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்விட்சஸ் தான் நம்மளுடைய இன்புட். ஸோ ஸ்விட்சஸில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதை அப்படியே ஏக்கு மூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஏல இருக்கிறத திரும்ப மூவ் டிபிடிஆர் ஹேஷ் A001 சொல்லிட்டு போர்ட் பியோட அட்ரஸை கால் பண்ணிவிட்டு ஸ்விட்சஸோட ஸ்டேட்டஸை வந்து அப்படியே அவுட்புட் எல்இடிஸ்க்கு தராங்க. இதுதான் வந்து நம்மளுடைய டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் போர்ட் போர்டோடைய ப்ரோக்ராம். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். ஸ்விட்சோட ஸ்டேட்டஸை ரீட் பண்ணுறது தான் இதோட மெயினான கான்செப்ட். ஸோ ஸ்விட்சஸ் வந்து இன்புட்டை ஆட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த ஸ்விட்சஸோட வந்து ஸ்விட்சஸை வந்து போர்ட் ஏ கூடையும் அவுட்புட் எல்இடிஸை வந்து போர்ட் பி கூடையும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்விட்சோட ஸ்டேட்டஸை ரீட் பண்ண உடனே அதை அப்படியே வந்து நம்ம போர்ட் பியோடைய அட்ரஸ்க்கு மூவ் பண்ணிட்டால் நமக்கு எந்த ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணுறோமோ அந்த ஸ்விட்சுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய எல்இடி எரியும். சரியா? முதல்ல கண்ட்ரோல் வேர்டு ரிஜிஸ்டர் இனிஷியலைஸ் பண்ணணும். கண்ட்ரோல் வேர்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து கரஸ்பாண்டிங்காக எழுதிட்டோன்னா நமக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடும். இந்த டிலே அப்படிங்கிறது வந்து நம்மளாக எழுதுறது தான். நம்ம சிங்கிள் லூப் டிலேவும் எழுதலாம், டூ லூப் டிலேவும் எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் ஐஓ போர்டு ப்ரோக்ராம். ஸோ இது வந்து நம்ம வந்து 8255 ஐசியில் படித்த கான்செப்ட் தான். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இதில் நம்ம வந்து மெயினாக பார்த்துருக்கோம். கண்ட்ரோல் வேர்டு, கண்ட்ரோல் வேர்டு ரிஜிஸ்டர் எல்லாமே, போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சி லோயர், போர்ட் சி அப்பர் எல்லாம் நம்ம அதில் படிச்சிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ரெண்டு போர்ட்ஸ் அவுட்புட்டாக எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு போர்ட்டை நம்ம வந்து இதில் இன்புட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனை அடுத்து பார்க்கலாம். இதில் வந்து என்ன அவுட்புட் எழுதியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த ஸ்விட்ச் இஸ் டேர்ன்ட் ஆன், கரஸ்பாண்டிங் எல்இடிஸ் ஆன். அதாவது எந்த ஸ்விட்சை வந்து நம்ம டேர்ன் ஆன் பண்ணுறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய எல்இடி வந்து ஆன் ஆகும். சரியா? இது இப்படி தான் நம்ம ரிசல்ட்டை வந்து இதுக்கு எழுதணும். இப்போது இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனை நம்ம பார்க்கலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் போர்டு எக்ஸிக்யூஷன் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட டிஜிட்டல் ஐஓ போர்டு கிட். இந்த கிட்டில் தான் நம்ம வந்து
மைக்ரோகண்ட்ரோலர் 805 கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி வச்சு இதோட அவுட்புட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நமக்கு 8 சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 8 சுவிச்சஸ் தான் நமக்கு இன்புட்டாக ஆட் பண்ண போகுது. இந்த 8 எல்இடிஸ் நமக்கு அவுட்புட்டாக இருக்குது, சரியா? ஸோ இந்த சுவிச்சஸ் எல்லாம் நம்ம வந்து போர்ட் ஏ கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்இடிஸ் அவுட்புட் எல்லாம் போர்ட் பி கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை தான் நான் உங்கள் ப்ரோக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சுவிச்சஸோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கோ அதை ரீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து இந்த அவுட்புட் எல்இடி வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ சுவிட்சோட ஸ்டேட்டஸ் ஆனாக இருந்துச்சுன்னா பல்ப் வந்து ஆன் ஆகும், இது ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா பல்ப் வந்து ஆஃப் ஆகும். ஸோ இந்த கார்டு மூலமாக இதை இன்டர்ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இதோட எக்ஸிக்யூஷன் தட் இஸ் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து கிட்ட வந்து கனெக்ட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். ரீசெட் பண்ணிவிட்டு 8200 ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆப் கோட் 90, அடுத்தது 8003. ஸோ டிபிடிஆரோட அட்ரஸ் கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டரை வந்து 8003 அட்ரஸ் மூலமாக இனிஷியலைஸ் பண்ணி அதை டிபிடிஆர் ரிஜிஸ்டருக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 7490. ஸோ 90 கண்ட்ரோல் வேர்ட், இதுதான் வந்து எந்த போர்ட் அவுட்புட்டாக ஆக்ட் பண்ண போகுது, எந்த போர்ட் இன்புட்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரோல் வேர்ட் இது. தென் F0, அடுத்தது 90 A000. ஸோ 8000 போர்ட் ஏவுடைய அட்ரஸ், போர்ட் ஏவோட அட்ரஸ் அதை இப்போ டிபிடிஆர் ரிஜிஸ்டரில் நம்ம வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு E0, அடுத்தது 90 A001. 8001 போர்ட் பியோட அட்ரஸ். இந்த போர்ட் பி கூட தான் நம்ம அவுட்புட் எல்இடிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ போர்ட் பியோட அட்ரஸை நான் வாங்கியிருக்கேன். தென் F0. ஸோ இப்போ ஏ ரிஜிஸ்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நான் போர்ட் பிக்கு மூவ் பண்ணிட்டேன். ஏ ரிஜிஸ்டரில் என்ன இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம இன்புட்டை வந்து அங்கே வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இன்புட் சுவிச்சஸோட ஸ்டேட்டஸ் என்னவோ அது அப்படியே போர்ட் பிக்கு மூவ் ஆகிடும். தென் இப்போது ஷார்ட் டிலே கால் பண்ணியிருக்கோம். டிலே லூப் வந்து பின்னாடி இதோட ப்ரோக்ராமோட லோயர் பார்ட்டில் வருது. ஸோ அது வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னால் 12 ஆப்கோட் கிடைக்குது. அடுத்து 80 F4 79 0A0Aங்கிறது R1 ரிஜிஸ்டரில் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய வேல்யூ. அடுத்தது R0 ரிஜிஸ்டரில் 64 அப்படிங்கிற ஹெக்ஸா வேல்யூவை நான் வாங்கியிருக்கேன். தென் ஒவ்வொரு ரிஜிஸ்டர் 2 லூப் டிலே எழுதியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ரிஜிஸ்டராக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு வரதுனால D8 FE D9 FEங்கிற ஆப்கோட் கிடச்சிருக்கு. லாஸ்ட் அட்ரஸ் வந்து 22, ரிட்டர்னுக்கான அட்ரஸ் வந்து சாரி ஆப்கோட் வந்து 22. ஸோ ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிவிட்டு 8200 ஸ்டார்டிங் அட்ரஸை கொடுத்துட்டு இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. எக்ஸிக்யூட் பண்ண உடனே இப்போ இந்த டிஜிட்டல் ஐஓ போர்டை வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது நம்மளுடைய 8 சுவிச்சஸ். இந்த சுவிச்சஸ் எல்லாமே இப்போ ஆன் பொசிஷனில் இருக்குது. ஸோ அவுட்புட் எல்இடிஸ் எல்லாமே வந்து ஆன் ஆகிருக்கு. 8 சுவிச்சஸ், 8 எல்இடிஸ் ஆன் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சுவிட்சை நான் ஆஃப் பண்ணுறேன். ஃபஸ்ட் எல்இடி ஆஃப் ஆகிடுச்சு. செகண்ட் சுவிட்ச், செகண்ட் எல்இடி ஆஃப் ஆகிடுச்சு. மூணாவது சுவிட்ச், மூணாவது எல்இடி ஆஃப் ஆகிடுச்சு. இது மாதிரி நம்ம என்ன சுவிட்சை வேணால் இப்போ 7th சுவிட்ச் ஆஃப் பண்ணி 7th எல்இடி ஆஃப் ஆகிடுச்சு. 5th சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. 4th 1, 6th 1, 8th 1. ஸோ எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த சுவிட்சோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கோ அது அப்படியே இந்த அவுட்புட் எல்இடியில் டிஸ்பிளே ஆகுது. இதுதான் வந்து டிஜிட்டல் ஐஓ ப்ரோக்ராம். நீங்கள் வேணால் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த எல்இடியை நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ அதுக்குள்ள சுவிட்சை ஆன் பண்ணுறீங்களோ அதுக்குள்ள கரஸ்பாண்டிங் எல்இடி நமக்கு டிஸ்பிளே கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் ஐஓ ப்ரோக்ராம். இது கூட நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் இந்த சுவிட்சோட ஸ்டேட்டஸை மட்டும் ரீட் பண்ணாமல் பண்ணுறதோடு இல்லாமல் கூடவே ஒரு ரிலே, ஒரு பஸ்ஸர், ஸ்பீக்கர் இது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா சுவிட்ச் மூலமாக கனெக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம ப்ரோக்ராம் இப்போ எழுதியிருக்கிறது ஜஸ்ட் வந்து சுவிட்சையும் எல்இடியும் மட்டும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ அதனால் அதோட அவுட்புட் மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். பட் இந்த போர்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இங்கே ரிலே கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்டோ கப்ளர் கூட கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. நம்ம சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிருக்கோம். ஜஸ்ட் சுவிட்சோட ஸ்டேட்டஸை ரீட் பண்ணிவிட்டு அவுட்புட் எல்இடி டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.